الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله المرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: يا أيها النبي إنا أرسلناك شاهدا ومبشرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا. وقال النبي صلى الله عليه وسلم: إنما بعثت معلما أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகுக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவுக. அன்பிற்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒரு பொருளினுடைய மதிப்பை பொறுத்து அந்த பொருளுக்கு கண்ணியம் கிடைக்கிறது. வைரத்திற்கு கிடைக்கிற கண்ணியம் சாதாரணமாக இருக்கிற இரும்புக்கு கிடையாது. வைடூரியத்திற்கு கிடைக்கிற கண்ணியம் தங்கத்திற்கு கிடையாது. ஒரு பொருளினுடைய மதிப்பை பொறுத்து கண்ணியம் உயர்கிறது. இதை போன்றுதான் மனிதர்களிலேயும் அவர்களுடைய மதிப்பை பொறுத்து கண்ணியம் உயர்கிறது. இந்த அடிப்படையில் அகிலத்திலேயே உயர்ந்தவர்களாக கண்ணியம் பெற்றவர்களாக இருப்பவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். இதைத்தான் அல்லாஹ் பல வசனங்களிலே சொல்லி காட்டுகிறான். பெருமானாரின் கண்ணியத்தை முதலிலே புரிந்து கொள்ளுங்கள். கண்ணியம் தெரிந்தால் அவர்களை இயற்கையாக நீங்கள் பின்பற்ற ஆரம்பித்து விடுவீர்கள் என்று கூறும் முகமாக அல்லாஹ் பெருமானாருக்கு பல வகையான கண்ணியங்களை சேர்க்கிறார். ஏறத்தாழ 102 வசனங்களிலே அல்லாஹு தஆலா பெருமானாரை பற்றியே பேசுகிறான், ரசூலுல்லாவை பற்றியே பேசுகிறான். பெருமானாருக்கு அல்லாஹ் கொடுத்த பட்டங்கள் 6, இதைத்தான் இந்த வசனத்திலே அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான். யா யுகன் நபி, நபி என்ற பட்டம் மனிதன் தன்னுடைய முயற்சியால் நபியாகவே முடியாது. தன்னுடைய முயற்சியால் வலியுள்ளாவாகலாம், நுக்கபாவாகலாம், நுஜபாவாகலாம், அபுதால்கள் ஆகலாம், அகியார்கள் ஆகலாம், குத்துபுகளாக கூட ஆகலாம், ஆனால் நபியாக முடியாது. ஒரு மனிதன் தனது சொந்த முயற்சியால் நபியாகவே முடியாது. அந்த பட்டத்தை நாயகமே உங்களுக்கு கொடுத்திருக்கிறோம், நபித்துவம். நபித்துவத்திற்கு மேலே சிறப்பான தகுதி உங்களை நாம் ரசூலாகவும் ஆக்கியிருக்கிறோம். நபி என்றால் அல்லாஹ்வினுடைய செய்திகளை மக்களுக்கு எடுத்துச் செல்பவர்கள். ரசூல் என்றால் வேதமும் அவர்களுக்கு கொடுக்கப்படும். கிதாபை அல்லாஹ் கொடுப்பான், அவர்கள் தான் ரசூல். அல்லாஹ் சொல்லுகிறான், நபியாக மட்டும் உங்களை வைக்கவில்லை, ரசூலாகவும் ஆக்கியிருக்கிறேன் என்று சொன்ன அல்லாஹ் அடுத்து ஒரு பட்டத்தை கொடுக்கிறான், ஷாஹிதன், அகிலத்திற்கே சாட்சி நீங்கிறான் என்கிறான் அல்லாஹ். எல்லா மக்களுக்கும் மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிற அத்தனைக்கும் சாட்சி நீங்கள் தான். நான் இருக்கிறேன் என்பதற்கு படைப்பினங்களுக்கு சொல்லுகிற சாட்சி நீங்கள் தான். படைப்பினங்கள் செய்கிற இந்த செயல்களை எல்லாம் பார்த்து மறுமையிலே என்னிடத்திலே படைப்பினங்களை பற்றி செய்தி சொல்பவர்களும் சாட்சி சொல்பவர்களும் நீங்கள் தான். அல்லாஹ்வை பற்றி அறிமுகம் செய்கிற சாட்சியாளர் பெருமானார் நாளைக்கு ஜன்னா பிக்கஹா உலாஹி ஷஹீதா, அல்லாஹ் சொல்லுகிறான், நாயகமே உங்களைத்தான் கொண்டு வந்து நிறுத்தி இவர் நல்லவரா கெட்டவரா என்று கேட்பேன். நீங்கள் நல்லவர் என்றால் சொர்க்கத்திற்கு செல்லலாம், கெட்டவர் என்றால் நரகத்திற்கு செல்ல வேண்டும். நீங்கள் தான் சாட்சி. சாட்சி என்றால் கண்ணால் பார்க்காமல் சாட்சி சொல்ல முடியாது. சாட்சியாளர் என்றால் யாருக்கு சொல்வது? யார் கண்ணால் பார்க்கிறார்களோ அவர்கள் தான் சாட்சியாளராக முடியும். அகிலத்திற்கே சாட்சி என்றால் பெருமானார் அகிலத்தில் இருக்கிற அத்தனையும் பார்த்தவர்கள். மியாராஜினுடைய வேலையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதற்கொண்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரை அத்தனை பேர்களையும் பார்த்திருக்கிறார்கள். மலக்குத்து சமாவாத்தி வல்லம்
வானம் பூமி, வானத்தில் உள்ளவை பூமியில் உள்ளவை அனைத்தையுமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிருக்கிறார்கள். இல்லை என்றால் ஷாகிதாக ஆக முடியாது. அல்லாஹ் சர்டிபிகேட் கொடுக்கிறான் ஷாகித். உலகத்துல யாருக்கும் இந்த பெயர் கொடுக்க முடியாது ஷாகித். அகிலத்திற்கே சாட்சியாளர் என்ற பெயரை யாருக்காவது கொடுக்க முடியுமா? அல்லாஹ் பெருமானாருக்கு கொடுக்கிறார். இந்த ஷாகித் என்பதற்கு இன்னொரு அர்த்தமும் உண்டு, சிகிச்சை செய்பவர் என்ற அர்த்தமும் உண்டு, சிகிச்சை அளிப்பவர். அகிலத்திற்கே சிகிச்சை அளிக்கிற ஆன்மீக ஆசான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். காரணம், அகிலத்தை அளிக்கிற ஒரு சக்தியையும் அல்லாஹ் படைச்சிருக்கிறான் இப்லீஸ. யராக்கும் ஹுவவ கபீலும் மின் ஹைஸுல்லா தரவுனக்கும், இப்லீஸும் அவனுடைய கூட்டத்தார்களும் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் எப்படி வழிகெடுப்பது என்று. ஆனால் அவர்களை நீங்கள் பார்க்க முடியாது என்கிறான் அல்லாஹ். அவர்கள் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். பள்ளியிலிருந்து வெளியே சென்றதற்கு பிறகு எப்படி எப்படி எல்லாம் கெடுப்பது என்று பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அவர்களை உங்களால் பார்க்க முடியாது. இந்த சக்தியை அளிக்கிற, இந்த பெரிய நோயை அளிக்கிற மருத்துவராகத்தான் மாணவியை எல்லாம் படைத்திருக்கிறார். ஒரு நோய் இருக்கிறது என்றால் நோய் அழிகிற அளவிற்கு மருந்து கொடுக்க வேண்டும், அவர்தான் டாக்டர். நோய் அதிகமாகிற மாதிரி மருந்து கொடுத்தால் அவர் டாக்டரா? பெருமானாரை மிகப்பெரும் மருத்துவராக அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்றால் அனைத்து நோய்களையும், சைத்தானியத்தான அனைத்து நோய்களையும் நீக்குகிற மாபெரும் மருத்துவர் என்பதையும் அல்லாஹ் ஷாகித் என்ற வார்த்தையிலே சித்தரிக்கிறான். பெருமானாருக்கு அல்லாஹ் கொடுத்த பட்டம் பஷீர் என்ற பட்டத்தை அல்லாஹ் கொடுக்கிறார். பெருமானார் சுபச்செய்தி சொல்லக்கூடியவர்கள், பஷீர் வநதீர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்பவர்கள். அகிலத்தில் இருக்கிற எல்லா நபிக்குமே இந்த பட்டத்தை அல்லாஹ் வழங்கியிருக்கிறார். ஆனால் அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம், குறிப்பிட்ட இடம் மட்டும்தான். ஒரு நபி வருகிறார் என்றால் அடுத்த நபி வருகிற வரைக்கும் அவர் பஷீராக இருப்பார், அவர் நதியராக இருப்பார், சுபச்செய்தியும் சொல்லுவார், எச்சரிக்கையும் செய்வார். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பொறுத்தவரை அல்லாஹ் அகிலம் இருக்கிற வரைக்கும் பஷீராக நதியராக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறார். அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான் சிராஜம் முனீரா, சிராஜ் என்ற பட்டமும் கொடுக்கிறான், முனீர் என்ற பட்டமும் கொடுக்கிறான். சிராஜ் என்றால் பேரொளி, விளக்கு என்ற அர்த்தம். சிராஜ் விளக்கு. சூரியன் என்று அல்லாஹ் சித்தரிக்கவில்லை, சந்திரன் என்று சித்தரிக்கவில்லை, விளக்கு என்கிறான். காரணம், விளக்கு இருக்கிறதே, தான் பிரகாசத்தை குறைக்காமல் ஆயிரம் ஆயிரம் விளக்குகளுக்கு பிரகாசத்தை கொடுக்கலாம். ஒரு மெழுகுவர்த்தி, அது எரிந்து கொண்டே ஆயிரம் மெழுகுவர்த்திகளை அதிலிருந்து உருவாக்கலாம். அதனால் இந்த மெழுகுவர்த்திக்கு எந்த விதமான பிரகாசமும் குறையாது. பெருமானார் என்ற மெழுகுவர்த்தியிலிருந்து கியாமத்து நாள் வரை ஏராளமான வழிமார்கள், சகாபாக்கள், தாபிகீன்கள் உருவாக இருக்கிறார்கள். அதனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிராஜ் என்கிறான். சிராஜ் என்பதோடு மட்டுமல்லாமல் இங்கே அரபுகள் கேள்விக்கணை கேட்பவர்கள். அதன் காரணமாக விளக்கு என்றால் அது சுற்றிலும் பிரகாசத்தை கொடுக்கும், அதே நேரத்தில் தனக்கு கீழே இருளை வைத்திருக்கும். விளக்கு எரிகிற பொழுது பார்க்கலாம், சுற்றிலும் பிரகாசம் இருக்கும், தனக்கு கீழே இருள் இருக்கும். பெருமானாரை பார்த்து இப்படி நினைத்து விடாதீர்கள். அவர்கள் பேரொளி என்றால் சுற்றிலும் பிரகாசம் கொடுக்கலாம், தனக்கு கீழே இருளை தேக்கி வைத்திருக்கிறார்கள் என்று நினைத்துக் கொள்ள வேண்டாம். முனீரா, தன்னை சுற்றி இருப்பவர்களையும் பிரகாசமாக்கக்கூடிய மாபெரும் ஆற்றல் மாணவிக்கு உண்டு. தன்னுடைய நபித்தோழர்களை அகிலத்தின் வழிகாட்டிகளாக மாட்டி காட்டியது யார்? பெருமானார் தானே. ஜாகிலாக இருந்தவர்களை ஆடிமாக்கி காட்டினார்கள், திருடர்களாக இருந்தவர்களை மார்க்கத்தை பாதுகாக்கும் தூண்களாக மாட்டி காட்டினார்கள் மாணவி சந்தம் அறிமுகப்படுத்தி பேசுகிற பொழுது பொதுவாகவே ரஹ்மத் என்று சொன்னாலே யார் ரஹ்மத், யார் யாருக்கு ரஹ்மத், எதிலிருந்து ரஹ்மத், எதுவரைக்கும் ரஹ்மத் என்ற கேள்விகளுக்கு எல்லாம் அல்லாஹ் இந்த சின்ன வசனத்துல பதில வச்சிருக்கிறான். யார் ரஹ்மத், யார் ரஹ்மத், நபிமார்கள் தான் ரஹ்மத். இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற பெரிய ரஹ்மத் நபிமார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற பொழுது ரஹ்மத்தம் மின்னா, ஈசாவை நம்முடைய உரத்திலிருந்து உண்டான ரஹ்மத்தாகத்தான் கொடுத்திருக்கிறோம் என்கிறான் அல்லாஹ்.
ما كان معذبين حتى نبعث رسولا الله சொல்லுவான் எந்த சமுதாயத்தையும் அல்லாஹ் அழிக்க மாட்டான் அந்த சமுதாயத்திற்கு ஒரு ரசூலை அனுப்பாமல் சரியான வழியை காட்டி அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் தான் அல்லாஹ் அழிப்பான் இல்லை என்றால் அல்லாஹ் அழிக்க மாட்டான் ஆனால் ஒரு வித்தியாசம் நபிமார்கள் இருக்கிற காலை நபிமார்கள் இருக்கிற பொழுதே ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால் அவர்களை அல்லாஹ் அழித்திருக்கிறான் அந்த சமுதாயத்தை ஏராளமான நபிமார்கள் அதாபு இறங்குவதை பார்த்திருக்கிறார்கள் ஆனால் பெருமானாரை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற பொழுது சொல்லுகிறான் நபியே நாயகமே நீங்கள் இருக்கிற வரை நான் அதாபை கொடுக்க மாட்டேன் நாயகமே என்கிறார் மா கானல்லாஹுல யுஅத்திபஹு வஅந்த ஃபீஹி நாயகமே நீங்கள் இருந்தால் அதாபு கிடையாது 63 ஆண்டுகள் மாநபி வாழ்ந்த காலம் அதுல ஒரு அதாபு இறங்கி இருக்கிறதா சுனாமி வந்ததா வரலாறு உண்டா சீக்கிரையாக்கப்பட்டதா தீயின் மூலமாக அழிக்கப்பட்டார்களா நிலநடுக்கத்தால் அழிந்து போனார்களா பூமி சொறிவாங்கியதா பெருமானார் இருக்கிற வரை அதாபு கிடையாது நாயகமே நீங்கள் தான் ரஹ்மத் எல்லா நபிமார்களையும் ரஹ்மத் என்று சொன்ன அல்லாஹ் மிகப்பெரும் மாபெரும் ரஹ்மத் நீங்கள் என்கிறார் யார் யாருக்கு பெருமானார் ரஹ்மத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் யாருக்கு ரஹ்மத் அதனால தான் அல்லாஹ் ஒரே வார்த்தையிலே மூணு கேள்விகளுக்கு பதிலை வைத்திருக்கிறார் ஆலமீன் ஆலமீன் என்று சொன்னால் எல்லா உலகத்திற்கும் பெருமானார் ரஹ்மத் இந்த பூமிக்கு மட்டுமல்ல இன்னுக்கும் பெருமானார் தான் ரஹ்மத் கால்நடைகளுக்கும் பெருமானார் தான் ரஹ்மத் உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜீவராசிகளுக்கும் பெருமானார் தான் ரஹ்மத் அதனால தான் ஜின்கள் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஈமான் கொள்கிறது காபத்துல்லாவிலே அலியும் கரமல்லாஹு வஜ்ஹன் அவர்கள் ஒரு ஜின்ன பழமையான ஜின்னு கிழட்டு ஜின்னை பார்க்கிறார்கள் பழைய ஆடையை உடுத்தி இருக்கிறது உன்னை பார்க்காத உருவத்தை பார்க்கிறேனே நீ யார் என்று கேட்கிறார்கள் அலியும் கரம் அல்லாஹ் வஜ்ஹன் இவ்வளவு பங்கரையாக காபத்துல்லாவிற்கு வந்திருக்கிறாயே காபாவுக்கு வரக்கூடியவர்கள் எல்லாம் புதிய ஆடைகளை அணிந்து கொண்டு வருவார்கள் நீ பங்கரையாக வந்திருக்கிறாயே என்ன காரணம் என்று கேட்கிற பொழுது அது சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை இதே ஆடையில் சந்தித்தேன் கண்மணி நாயகத்தையும் இதே ஆடையிலே சந்திக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன் என்கிறார் பெருமானாரை கொண்டு ஒரு கூட்டம் ஈமான் கொள்ளும் ஜின்களுடைய கூட்டம் குர்ஆனை கேட்டு ஈமான் கொண்டது என்று அல்லாஹ் கூறுகிறானே அந்த ஜின்களில் நானும் ஒருவன் என்று தாயிஃபினுடைய வேலையிலே பெருமானார் அடிபட்டு வருகிற பொழுது நாங்கள் எல்லாம் பெருமானாரை கொண்டு ஈமான் கொண்டவர்கள் என்று அது விளக்கம் அளிக்கிறது பெருமானார் ஜின்களுக்கும் ரஹ்மத் இந்த வசனம் வருகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த ஜிப்ராஹீலை பார்த்து கேட்கிறார்கள் என்ன ஜிப்ராஹீலே உனக்குமா நான் ரஹ்மத் என்றார் என்ன ஜிப்ராஹீலே உனக்கும் நான் ரஹ்மத்தா ஜிப்ராஹீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தைகள் என்ன தெரியுமா நாயகமே நீங்கள் மட்டும் இல்லை என்றால் எனக்கு நிம்மதியும் எனக்கு அமனும் ஏற்பட்டே இருக்காது நாயகமே பாதுகாப்பே எனக்கு கிடையாது நாயகமே உங்களால் தான் அல்லாஹ் எனக்கு நிம்மதியை கொடுக்கிறான் நாயகமே உங்களை பார்க்கிற பொழுது நான் ஏற்படுகிற ஆனந்தத்திற்கு அளவே கிடையாது நாயகமே எப்பொழுது உங்களை காண வேண்டும் காண வேண்டும் கண்மணியை என்ற ஆசையிலேயே இருப்பேன் நாயகமே உங்களால் தான் எனக்கு நிம்மதி இருக்கிறது நாயகமே என்று ஜிப்ராஹீல் சொல்லுகிறார்கள் என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவிற்கு ரஹ்மத்தாக இருக்க வேண்டும் எதிலிருந்து பெருமானார் ரஹ்மத் பெருமானார் ரஹ்மத் என்றால் எதிலிருந்து அகிலம் தோன்றியதிலிருந்தே பெருமானார் ரஹ்மத் அதற்கும் அல்லாஹ் ஆலமீன் என்று சொல்லுகிறார் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் சொர்க்கத்திலிருந்து இறக்கப்பட்டு 200 ஆண்டு காலம் தௌபா செய்கிறார்கள் தலக்க ஆதம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நினைச்சு நினைச்சு தௌபா செய்தார்கள் கடைசியிலே ஒரு ஞாபகம் வந்தது சொர்க்கத்தின் வாயிலிலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் என்று எழுதப்பட்டிருக்கிறது அந்த முஹம்மதின் பெயரால் கேட்கலாம் என்று கேட்கிறார்கள் உடனே மன்னிப்பு இதை விட ரஹ்மத் என்ன வேண்டும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய முதுகந்தண்டிலே பெருமானாரினுடைய பேரொளி இருந்த காரணத்தினால் நெருப்பு சுட மறுத்தது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கிடைத்ததும் பெருமானார் என்ற பேரொளிதான் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கப்பல் கரை சேர்ந்தது பெருமானார் என்ற பேரொளியின் காரணமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகிலம் தோன்றியதிலிருந்து ரஹ்மத் எது வரைக்கும் ரஹ்மத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எது வரைக்கும் ரஹ்மத் இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் ரஹ்மத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகம் இருக்கிற வரைக்கும் பெருமானார் ரஹ்மத்து தான் ஒரு வசனத்துக்குள்ளே அல்லாஹ் எவ்வளவு விரிந்த கருத்துக்களை சொல்லி பெருமானாரை புகழ்கிறான் பெருமானாரின் கண்ணியத்தை அல்லாஹ் வடிவமைத்து கொடுக்கிறான் இன்னொரு வசனத்திலே பெருமானாரை பற்றி அல்லாஹ் இப்படி சொல்லுவான் லக்கத் கானலக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹசனா
ரசூலின் வாழ்க்கையிலே ஒரு அழகான முன்மாதிரி இருக்கிறது என்கிறான் அல்லாஹ். ரசூலின் வாழ்க்கையிலே அற்புதமான முன்மாதிரி உங்களுக்கு இருக்கிறது என்கிறான் அல்லாஹ். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வாழ்க்கை ஒரு சாதாரண குடிமகன் மேற்கொள்ள முடியாது. அவர்கள் அரசர். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை போன்று யாராவது வாழ முடியுமா? நாம் இருக்க முடியுமா? அவர்கள் படையை புறப்பட வெளியே கிளம்புகிறார்கள் என்று சொன்னால் 75 மைல்கள் குதிரை படைகள் வருமா? மேலே பறவைகள் பறந்து கொண்டு பாதுகாப்பிற்கு வருமா? நமக்கு அது நடக்குமா? ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை போன்று அரசர்கள் வாழ முடியுமா? ஆக துறவி ஈசா அலைஹிஸ்ஸலாம், தலையணை கூட தேவையில்லை என்று இருப்பவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம், இதை போன்று அரசர்கள் வாழ முடியுமா? பணக்காரர்கள் வாழ முடியுமா? ஒரு துறைக்கு மட்டும்தான் மற்றவர்கள் எல்லாம் வழிகாட்டி. நமூனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகிலத்தில் இருக்கிற அத்தனை பேர்களுக்கும் வழிகாட்டி. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய குணமும் பெருமானாருக்கு உண்டு. சகோதரர்களைத்தான் அவர்கள் மன்னித்தார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மன்னிச்சது யார? தன்னுடைய சகோதரர்களை. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவாசிகளையே மன்னிக்கிறார்கள். குடலை எடுத்து பெருமானாரினுடைய கழுத்திலே இபாதத் செய்கிற வேளையிலே போட்டவர்களையும் மன்னித்தார்கள் பெருமானார். அரசர்கள் அவர்களை புகழ்ந்தால், அவர்களுக்கு ஏதாவது வெகுமானம் கொடுத்தால் அதற்கு பகரமாக ஏதாவது பொருட்களை அன்பளிப்பு செய்வார்கள். ஒரு அரசரிடத்திலே நீளமான ஒரு கனியை கொண்டு சென்று ஒருவர் கொடுக்கிறார். இது வளையாமல் இருக்கிறது, நீளமாக இருக்கிறது. அரசர் பார்க்கிறார், இந்த களிக்காக வெகுமானமாக பொண்ணையும் பொருளையும் கொடுக்கிறார். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி அல்ல, எதையுமே கொடுக்கவில்லை. ஒருவர் வருகிறார், பெருமானார் அதுவரை அவரை பார்த்ததும் இல்லை, இதுவரை பார்க்கவில்லை. வந்தார், நாயகமே எனக்கு வேண்டும் ஏதாவது என்றார். அப்பொழுது பெருமானாரிடத்தில் இருந்தது எவ்வளவு தெரியுமா? 2 கணவாய்களுக்கு இடையில ஆட்டு மந்தைகள், ஏறத்தாழ 5000-6000 ஆடுகள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை எடுத்துக்கொள் என்றார்கள். வந்தவருக்கு ஆச்சரியம், 1-2 கொடுப்பதே அரிது, ஆயிரக்கணக்கான ஆடுகளை எடுத்து செல் என்கிறார்கள். சாதாரண மனிதன் இப்படி சொல்ல முடியாது, ஒரு நபியால் தான் இது முடியும். அதனால் தன்னுடைய சமூகத்திடத்திலே சென்றார், அத்தனை பேர்களையும் இஸ்லாமாக்கி கொண்டு வந்தார் என்பது வரலாறு. புகாரி ஷரீஃபில் சித்தரிக்கப்படுகிற வரலாறு. இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிப்பட்டவர்கள். உஸ்வத்தி ஹசனா, வீரனாக இருக்கிறீர்களா? பெருமானார் தான் அதற்கு முன்பாது. புனைன் போர்க்களத்திலே எல்லோரும் புறமுதுகு காட்டி ஓடுகிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் முன்னால் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆனா நபியுல்லாஹ் கதீப், ஆனா இப்னு அப்துல் முத்தலிப், நான் ஒரு நபி, நான் அப்துல் முத்தலிபினுடைய மகன் என்று விரைந்து கொண்டு செல்லுகிறார்கள். அறிவின் திலகம் வீரர் அலி அல்லாஹு தாலா ஒரு கடிவாளத்தை பிடித்து இழுக்கிறார்கள். அபு சுஃபியான் ஒரு கடிவாளத்தை பிடிக்கிறார்கள், ஆனாலும் பெருமானாரை தடுக்க முடியவில்லை, விரைந்து செல்லுகிறார்கள் என்பது வரலாறு. அபு ருகானா அரபுலகத்திலே மாபெரும் பயில்வான். அபூருக்கானாவை எதிர்கொள்வதற்கு யாருமே கிடையாது என்று போற்றப்பட்ட காலம். அபூருக்கானாவை எதிர்த்து மல்யுத்தம் நடத்தி அவனுடைய முதுகை மண்ணிலே ஆக்குவதற்கு அகிலத்திலே யாருக்கும் தகுதி இல்லை என்று போற்றப்பட்ட காலம். பெருமானாரே களத்திலே இறங்குகிறார்கள். அதே சரீப்பிலே நீங்கள் புரட்டி பாருங்கள், பெருமானார் மல்யுத்தத்திலே இறங்கிய வரலாறு ஒன்றுதான் கிடைக்கும், அதுவும் அபூருக்கானா. 3 முறை நடைபெறுகிறது யுத்தம், மல்யுத்தம். 3 முறையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதுகை மண்ணிலே ஆக்குகிறார்கள் என்றால் மாணவியினுடைய வீரம் என்ன? எல்லோருக்குமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்டவர்கள் நமூனா, முன்மாதிரியாக வாழ்ந்தவர்கள். அல்லாஹ் இப்படியும் பெருமானாரை போற்றுகிறான். ஒவ்வொரு ஜுமாவிலும் நாம் சொல்லக்கூடிய வசனத்திலே பெருமானாரை புகட்டுகிறான். إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما என்று பெருமானாரை அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் நானும் மலக்குமார்களும் பெருமானாரின் மீது சலவாத்தை சொல்லுகிறோம், நீங்களும் சொல்லுங்கள் அப்பா என்கிறான் அல்லாஹ். இதுவரைக்கும் வர எந்த நபிக்கு இதை சொல்லல. அல்லாஹ்வுடைய வேலை ஆர்டர் போடுறதுதான், தொழுகுங்கள், நோன்பு வையுங்கள், சகாத்து கொடுங்கள், அஜி செய்யுங்கள்,
கணவனாக இருந்தால் இப்படி நடங்கள், மனைவியாக இருந்தால் இப்படி இருங்கள், வியாபாரத்தில் இப்படி இருங்கள், மற்றவர்களிடத்தில் இப்படி நடங்கள் என்று சொல்லுகிற அல்லாஹ் எதிலேயுமே சொல்லவில்லை. நீங்கள் இதை செய்யுங்கள், நானும் செய்கிறேன். நீங்கள் தொழுங்கள், நானும் தொழுகிறேன். நீங்கள் நோன்பு வையுங்கள், நானும் நோன்பு வைக்கிறேன். நீங்கள் ஜகாத்து கொடுங்கள், நானும் கொடுக்கிறேன். நீங்கள் ஹஜ் செய்யுங்கள், நானும் செய்கிறேன் என்று அல்லாஹ் எங்கும் சொல்லவில்லை. ஒரே ஒரு இடத்தில் தான் அல்லாஹ் சொல்லுகிறான், பெருமானாரின் மீது சலவாத்தை சொல்லுங்கள், காரணம் நானும் சொல்கிறேன் என்கிறார். வேறு எங்கும் அல்லாஹ் இதை பயன்படுத்தவே இல்லை. ஆனால் நாம் சலவாத்தை உரைத்திருக்கிறோமா? அல்லாஹ் இப்படியும் சொல்லி காட்டுகிறான், இதற்குள்ளே என்னை ஐஸ் வைக்க வேண்டுமா? பெருமானாரை பிடித்துக் கொள்ளுங்கள், போதும். துஆ கேட்கிறீர்களா? ஆரம்பத்திலும் கடைசியிலும் பெருமானாரின் பெயரை இணைத்துக் கொள்ளுங்கள், துஆ உடனே மக்பூல். இணைக்கவில்லையா, மேல கூட போகாது. அல்லாஹ் ஐஸ் வைக்கிற முறையை சொல்லி காட்டுகிறார். உபை இப்னு காப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பெருமானாரை சந்தித்து கேட்கிறார்கள், நாயகமே, அல்லாஹ் உங்களின் மீது சலவாத்தை சொல்ல சொல்கிறான் நாயகமே. எவ்வளவு சொல்வது நாயகமே, ஒரு கால்வாசி சொல்லட்டுமா? என்னுடைய வலிபாக்களிலே, ஒவ்வொரு நாளும் ஓதக்கூடிய வலிபாக்களிலே ஒரு கால்வாசி சொல்லட்டுமா? அதிகமாக்கினால் உனக்குத்தான் நன்மை. உபை இப்னு காப் நாயகமே, ஒரு அரவாசி ஆக்கி கொள்ளட்டுமா? பரவாயில்லை, இன்னும் அதிகமாக்கினால் உனக்குத்தான் சிறப்பு. உபை இப்னு காப் நாயகமே, மூன்றில் இரண்டு பங்கு ஆக்கட்டுமா? அதிகமாக்கினால் உனக்குத்தான் சிறப்பு. நாயகமே, முழுவதும் ஆக்கட்டுமா? என்று பெருமானார் சொல்லுகிறார்கள். அப்படி நீ சலவாத்தை சொன்னால் உன்னுடைய கவலைக்கு நான் பொறுப்பு என்றார்கள். உனக்கு கவலையே ஏற்படாது என்றார்கள். உன்னுடைய பாவம் அழிக்கப்படும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பெருமானாரின் தொடர்பு, பெருமானாரை பிடிக்கிற வழியை அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறார். மஹ்மூதினுடைய வரலாறுகளை படித்திருக்கிறோம் அல்லவா? மஹ்மூதே கஸ்னவி அமைச்சர்களை எல்லாம் அழைக்கிறார், என்னுடைய வீட்டில் இருக்கிற பொருட்களை எல்லாம் எடுத்துக் கொள்ளுங்கள் என்றார். சொல்லவா வேண்டும்? நம்முடைய நாட்டினுடைய முதல்வர் வீட்டிலே நுழைந்து வீட்டில் இருக்கிற பொருட்களை எல்லாம் எடுத்துக் கொள்ளுங்கள் என்றால் நமக்கு எவ்வளவு ஆனந்தம். செருப்புகளாக ஒரு சிலர் எடுப்பார்கள், காரணம் அதனுடைய மதிப்பே தனி. நகைகளாக ஒரு சிலர் எடுப்பார்கள், வண்டிகளாக எடுப்பார்கள். இதை போன்றுதான் மஹ்மூதே கஸ்னவியினுடைய வீட்டில் இருக்கிற பொருட்களை எல்லாம் எடுக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய அமைச்சர் இயாஸ் மட்டும் அரசருக்கு பக்கத்திலே நின்று கொண்டிருக்கிறார், எதையுமே எடுக்கவில்லை. அரசர் கேட்கிறார், மஹ்மூத், அரசர் கேட்கிறார், இயாசே, நீ எதையும் எடுக்கவில்லையா என்று கேட்கிற பொழுது அரசரை பிடித்துக் கொண்டார், நான் உங்களை எடுத்துக் கொண்டேன் என்றார். அரசர் சொன்னார், நீ என்னை பிரியப்படுவதை போன்று நானும் உன்னை பிரியப்படுகிறேன் என்றார். இதே நேசமும் பாசமும் தான் பெருமானாருக்கும் நமக்கும் இருக்க வேண்டும். உலகத்தை எல்லாம் இருத்துக் கொடுத்து அல்லாஹ் பெருமானாரையும் நிறுத்தி வைத்து உனக்கு என்ன வேண்டுமோ எடுத்துக்கொள் என்கிறான் அல்லாஹ். எல்லோரும் உலகத்தை பிடிக்கிறார்கள், எடுக்கிறார்கள். இறைநேசர்கள் மட்டும் பெருமானாரின் கரத்தை பிடிக்கிறார்கள் சலவாத்தின் மூலமாக. பெருமானாரை பிடித்தால் இறைவனை பிடித்தவராக ஆகிவிடலாம். இதைத்தான் அல்லாஹ் சலவாத்தின் மூலமாக சொல்லி காட்டுகிறார். நசையிலே ஒரு ஹதீசு கூட வரும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதர்களிடத்திலே பேசுவதை போன்று ஒரு தேனீயை அழைக்கிறார். தேனீயை அழைத்து நீ எங்கிருந்து தேனை எடுக்கிறாய் என்றார்கள். சில கசப்பான மரங்களை காட்டியது, இங்கிருந்து நான் தேனை எடுத்து வருகிறேன் என்றது. பிறகு எப்படி கசப்பான பூக்களில் இருந்து தேனை எடுத்து அது எப்படி இனிப்பானது என்று பெருமானார் கேட்கிறார்கள். அதற்கு அந்த தேனி சொன்ன பதில் என்ன தெரியுமா? தேனை எடுத்துக்கொண்டு என்னுடைய கூட்டுக்கு வருகிற வழி முழுக்க நாயகமே உங்களின் மீது நான் தலவாத்தை ஓதுகிறேன் நாயகமே, அதனால் இந்த தேன் கசப்பானது இனிப்பாக மாறுகிறது நாயகமே என்று சொன்னது. தேனீக்கு தெரிந்த விளக்கம் நமக்கு உண்டா? பெருமானாரின் மீது அகிலத்தில் இருக்கிற அத்தனையும் சலவாத் துறைக்கிறது. சலவாத்த கூட துர்ருல் முக்தார் என்ற பிக்கு நூல்ல ஆறு வகைகளாக, ஐந்து வகைகளாக எழுதுகிறார்கள். பரலு, சில நேரத்தில் சலவாத்தை சொல்வது பரலு, வாழ்க்கையில ஒரு தடவை சலவாத்தை சொல்வது பரலு. சில இடங்களிலே வாஜிப், சில இடங்கள்ல முஸ்தஹப், சில இடங்கள்ல சுன்னத். பெருமானாரினுடைய ஒரு அவையிலே, இதை போன்ற அவையிலே பெருமானாரினுடைய பெயர் சொல்லப்படுகிறது என்று சொன்னால், ஒரு முறை பெருமானாரினுடைய பெயர்கள் பல முறை சொல்லப்படும், ஒரு முறை சலவாத்தை சொல்வது வாஜிப்.
மீண்டும் மீண்டும் கேட்கிற பொழுதெல்லாம் சலவாத்தை சொல்வது முஸ்தஹப். ஜுமாவுடைய நாளையிலே தனிப்பட்ட முறையிலே பெருமாறாளின் மீது சலவாத்தை ஓதுவது, தனிப்பட்ட முறையிலே சலவாத்தை ஓதுவது, ஜியாரத்தினுடைய வேளையிலே சலவாத்தை ஓதுவது, இதெல்லாம் சுன்னத். துவாவின் பொழுது சலவாத்தை ஓதுவது எல்லாம் சுன்னத். சில இடங்கள்ல சலவாத்தை ஓதுவது மக்ரூஹ். வியாபார பொருட்கள்ல சுஹரத் ஏற்படணும், நம்முடைய வியாபாரம் நல்ல பிரபல்யமாகணும் அப்படிங்கிறதுக்காக சலவாத்தை ஓதி அந்த வியாபார பொருட்கள்ல ஊதுறது மக்ரூஹ். வியாபாரத்திற்காக பெருமானாரின் பெயரை உபயோகிப்பது மக்ரூஹ். கணவன் மனைவி ஒன்று சேருகிற பொழுது சலவாத்தை உரைப்பது மக்ரூஹ். பிஷா பகானாவில் சலவாத்தை உரைப்பது மக்ரூஹ். சில இடங்களிலே சலவாத்தை உரைப்பது ஹராம். ஒரு வியாபாரி விற்பனை செய்கிற பொழுது பொருளை அடுத்தவங்களுக்கு விற்பனை செய்கிற பொழுது அந்த குறைவுள்ள பொருளை அவர் பார்க்காமலேயே வாங்க வேண்டும், இந்த பொருளை அந்த நிர்பந்தமாக அவர் வாங்க வேண்டும் என்பதற்காக சலவாத்தை ஓதி அந்த பொருளை கொடுக்கிறது ஹராம். அத்தகையாத்தில அத்தகையாத்து இல்லாகி வசலவாத்து வத்தகிபாத்து அஸ்ஸலாமு அலைக ஐயுஹன் நபியு என்று வருகிற பொழுது அங்கே சலவாத்தை சொல்றதும் கூடாது, ஹராம். அஸ்ஸலாமு அலைக ஐயுஹன் நபியு ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்து என்று சொல்ல வேண்டும், அதுல போய் சலவாத்தை சொல்லக்கூடாது. இப்படி சலவாத்திற்கென்றே தனி சட்டங்கள் உண்டு. காரணம் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், பெருமானாரின் மீது சலவாத்தை உரைக்க சொல்லுகிறான். இன்னொரு இடத்திலே அல்லாஹ் பெருமானாரை அறிமுகப்படுத்தி பேசுகிற பொழுது அந்நபியு அவுலாவில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம் வாஸ்வாஜுஹு உம்மஹாத்துஹும் என்று சொல்லுகிறார். நம்முடைய உடல்கள் இயங்க வேண்டுமானால் அதற்கு ரூஹ் அவசியம். உயிர் இல்லாமல் உடல் இயங்குமா? நம்முடைய வாழ்க்கை நடக்க வேண்டுமானால் வாழ்க்கையின் ரூஹ் பெருமானார் என்று சொல்லி காட்டுகிறான் அல்லாஹ். நம்முடைய வாழ்க்கை உண்ணுவது, உறங்குவது, வியாபாரம் செய்வது, கொடுப்பது, வாங்குவது, இல்லறம் நடத்துவது அனைத்திற்குமே ரூஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். பெற்றவர்களை விட பெருமானார் உங்களுக்கு நெருக்கமாக இருக்க வேண்டும் என்கிறான் அல்லாஹ். இந்த வசனம் இறங்கியதற்கு காரணமே தபூக் போர்க்களம், நீண்ட தூரம் சென்று போரிடுகிற போர்க்களம். தபூக் போர்க்களத்திற்கு செல்ல வேண்டும் என்று பெருமானார் சொல்லுகிற பொழுது ஒரு சில நபித்தோழர்கள் சொன்னார்கள், எங்க அத்தா அம்மாட்ட கேட்டு வந்துடுறோம், நாங்க எங்க பாபாவிடத்திலேயும் உம்மாவிடத்திலேயும் கேட்டு வருகிறோம் என்றார்கள். உடனே அல்லாஹ் வசனத்தை இறக்கி விட்டானே, பாபா அம்மாவை விட ரசூல் என்ன குறைந்து போய்விட்டார்களா? உன்னுடைய தாயும் தந்தையும் கபர் வரைக்கும் தான் தொடர்பு, ரசூலுல்லாவின் தொடர்பு கபர் வரைக்கும் அல்ல, சொர்க்கத்திலே சேர்க்கிற வரைக்கும். பெருமானாரால் தான் ஈமான் கொண்டவர்களே உங்களுக்கு தாயினி அதாபு கிடையாது, நிரந்தரமான அதாபு கிடையாது. நம்முடைய பெருமானார் இருக்கிற காரணத்தினால் தான், பெருமானாரின் மீது ஈமான் கொண்ட காரணத்தினால் தான், பாவம் செஞ்சா கூட அதனுடைய தண்டனையை பெற்று மீண்டும் சொர்க்கம் அது பெருமானாரின் காரணமாகத்தான். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என்கிறான் அல்லாஹ். வல்லதி அர்சல ரசூலஹு பில் ஹுதா வ தீனில் ஹக்கி லியுஸ்ஹிரஹு அலா தீனி குல்லி. அல்லாஹ் பேசுகிறான், ரசூல் வந்ததுனால என்ன ஆச்சு தெரியுமா? இந்த தீன் பெருகிக் கொண்டே செல்லும் என்கிறான் அல்லாஹ். ரசூல் வந்து விட்டார்கள், மக்காவிலிருந்து விரட்டினாங்க, அல்லாஹ் சொல்லிவிட்டான், மக்காவிலிருந்து விரட்டுகிறார்கள் நாயகமே, நாளைக்கு மக்காவும் உங்கள் கையில் தான் வந்து சேரப்போகிறது, மக்கா மட்டும் இல்லை நாயகமே, அரபு உலகமே உங்களிடத்திலே தான் வரும் நாயகமே. பெருமானாரினுடைய முகத்திலே ஒரு வாட்டத்தை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், யாமத்து நாள்ல எல்லாமே தீனா தான் இருக்கு நாயகமே, நீங்க கவலைப்படாது. என்றைக்கும் அது நடக்கிறதா இல்லையா? வேதம் என்று தெளிவான வேதம் எதங்க காட்ட முடியும்? மாற்றப்படாத வேதங்கள் அகிலத்தில் ஏதாவது ஒன்று உண்டு என்றால் குர்ஆனை தவிர வேற ஏதாவது காட்ட முடியுமா? இன்ஜீலை காட்ட முடியுமா? தௌராத்தை காட்ட முடியுமா? மாற்றப்படாத வேதங்கள், அதிகம் ஓதப்படுகிற வேதம், உலகத்திலேயே அதிகம் ஓதப்படுகிற வேதம் குர்ஆனை தவிர வேற என்ன இருக்க முடியும்? மாற்றம் இல்லாத வேதம் என்ன இருக்க முடியும்? இன்றைக்கு கோயில்கள் ஆபாதாக்கப்படுகிறதா, பள்ளிகள் ஆபாதாக்கப்படுகிறதா? அது வாரத்திற்கு ஒரு நாள் இருக்கலாம், ஆனால் ஒவ்வொரு நாளும் ஐந்து நேரம் ஆபாதாக்கப்படுவது பள்ளிகள் தான். அதனால் தான் அல்லாஹ் சொல்லுகிறான், தீனை நான் மிகைப்படுத்திக் கொண்டே இருப்பேன், காரணம் ரசூலுல்லாவின் காரணமாக என்று அல்லாஹ் பேசுகிறான். இன்னும் நிறைய அல்லாஹ் பேசுகிறான், இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரங்களிலே அதை பற்றி நாம் ஆய்வு செய்யலாம். வல்லோன் அல்லாஹ் பெருமானாரினுடைய கண்ணியத்தை புரிந்து வாழ்க்கையிலே பெருமானார் காட்டி தந்த வழிமுறையில் நடக்கிற நத்தௌபீக்கை நம் அனைவருக்கும் வழங்குவானாக. வாஹுரு தாவா அனில் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله المرسلين وعلى
وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: يا أيها الذين آمنوا اتقوا الله وكونوا مع الصادقين. وقال النبي صلى الله عليه وسلم: من خاف الله خاف له كل شيء، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين، والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகுக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவுக. அன்புக்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் அவர்களது தோழர்களும் அமர்ந்து பேசுகிற அவை அரிசோடு தாலுக்கான அவை. பேச ஆரம்பித்து விட்டால் அரிசுக்கும் அவர்களுக்கும் மத்தியிலே தொடர்பு ஏற்பட்டுவிடும். நாம் நம்முடைய குடும்பங்களிலே அவர்கள் பேசுவதை போன்று உபதேசங்களை செய்திருக்கிறோமா என்பதைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். நோய் விசாரிப்பதற்காக செல்லுகிறார்கள் சஹாபாக்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிறார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹ், உமர் ரலியல்லாஹ், உஸ்மான் ரலியல்லாஹ் நான்கு பேர்களுமே சென்றார்கள், நோய் விசாரிக்கிறார்கள். இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்திலே ஒருவர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் அதை விசாரிக்கிற பழக்கங்கள் உண்டா? உடல்நிலை சரியில்லாதவர் கூட தன்னை பார்க்க வரக்கூடாது என்று நினைக்கிறார். இவர்கள் அவரை போய் பார்க்க கூடாது என்று நினைக்கிறார்கள். நான்கு பேர்களும் சென்றார்கள். அலிரடியல்லாஹு தஆலா அன்னவர்கள் வந்த விருந்தாளிக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்பதற்காக அலியின் வீட்டில என்ன இருக்கிறது, அலிய வறுமையினுடைய நிறத்தை அலியின் முகத்தில் காணலாம். அந்த அலிரடியல்லாஹு தஆலாவினுடைய வீட்டிலே ஒரு அழகான பாத்திரம், அந்த பாத்திரத்திலே கொஞ்சம் தேன் இருந்தது. தேனை ஊற்றி பெருமானாரின் கரத்திலே கொடுக்கப்படுகிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கி பார்க்கிறார்கள், பாத்திரம் அழகாக இருக்கிறது, தேனையும் பார்க்கிறார்கள். சந்தர்ப்பவசமாக அந்த தேனிலே ஒரு முடி இருந்தது. அந்த தேனிலே ஒரு முடி இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாத்திரத்தை அபூபக்கர் ரலியல்லாஹுவினுடைய கரத்திலே கொடுத்து, இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் என்றார்கள். உங்களுடைய கருத்து என்ன என்று கருத்தை வினவுகிறார்கள். அறிவின் கருவூலம் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சொன்ன பதில் என்ன தெரியுமா? வாங்கியவுடன் சொன்னார்கள், உள்ளம் என்ற பாத்திரம் இந்த பாத்திரத்தை விட ரொம்ப அழகானது என்றார்கள். உள்ளம் என்ற பாத்திரம் இதை விட அழகானது. அந்த பாத்திரத்திலே இருக்கிற தேன் உள்ளத்திலே ஈமான் என்ற தேனை நிரப்புவது, உள்ளத்துக்குள்ளே ஈமான் வருவது இந்த தேனை விட மதுரமானது. வபாத்து வரைக்கும் அந்த ஈமானை பாதுகாப்பது இந்த முடியை விட கூர்மையானது என்றார்கள். உள்ளம் இருக்கிறதே, இதை பற்றி பெருமானார் நிறைய பேசி இருக்கிறார்கள், உள்ளத்தை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். காரணம், இந்த உள்ளம் என்பது ஜவுகர், அது ஒரு முத்து. எல்லா இபாதத்துகளுக்கும் அடிப்படை இதில் தான் உள்ளது. எல்லா இபாதத்துகளுக்கும் அடிப்படை நியத், தொழுகையாக இருக்கட்டும், நோன்பாக இருக்கட்டும், சக்காத்தாக இருக்கட்டும், ஹஜ்ஜாக இருக்கட்டும், என்ன இபாதத்தாக இருந்தாலும் நியத் இல்லாமல் கூடாது. அந்த நியத் இருக்கிற இடம் உள்ளம். எவ்வளவு தூய்மையாக இருக்க வேண்டும்! மலக்குகளினுடைய இல்ஹாமும் சைத்தானுடைய வஸ்வஸாவும் போர் செய்கிற மைதானமும் உள்ளம் தான். அங்குதான் போர் நடக்கிறது. மற்ற உறுப்புகள் எல்லாம் பாத்திலை ஏற்றுக்கொள்ளும், உள்ளம் ஏற்றுக்கொள்ளாது. ஹராமான பொருள் உண்டு இருக்கிறதே, அடுத்தவனுடைய கடையில திருடி சாப்பிடுகிறான், சாப்பிடுகிற பொழுது ருசியை கொடுக்கிறது நாவு, கை உதவுகிறது, கண் பார்த்து எடுக்கிறது, பாத்திலுக்கு எல்லாம் உதவுகிறது. ஆனால் உள்ளத்துக்குள்ளே ஒரு வகையான அருவறுப்பு இருந்தே தீரும். அது கூடாததை எடுக்கிறோமே என்ற உணர்வு உள்ளம் ஒருபோதும் பாத்திலை ஏற்றுக்கொள்ளாது. அதனால்தான் சொன்னார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு, உள்ளம் என்பது இந்த பாத்திரத்தை விட ரொம்ப அழகானது, பிரகாசமானது.
அவர்கள் உள்ளத்தை பிரகாசமாக வைத்த காரணத்தினால் உள்ளம் பிரகாசமாக இருந்தது. இங்கு அமர்ந்து கொண்டே அகிலத்தை கண்டார்கள். உள்ளம் பிரகாசமாக இருந்தால் எதை வேண்டுமானாலும் காணலாம். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா ஆயிஷா ரலியல்லாஹுவை அழைத்து சொன்னார்கள், ஆயிஷா நான் வஃபாத்தானதற்கு பிறகு என்னுடைய நான் விட்டு சென்ற சொத்துக்கள் மிக குறைவானது. நீ ரசூலுடைய மனைவி என்ற காரணத்தினால் நீ அதை எடுக்க வேண்டாம், சொத்துக்கு ஆசைப்பட வேண்டாம், உன்னுடைய சகோதரிகள் இரண்டு பேர்களுக்கு கொடுத்து விடு என்றார்கள். ஆயிஷாவுக்கு இருக்கிற சகோதரி ஒண்ணுதான், அஸ்மா ரலியல்லாஹ். ஆனால் அபூபக்கர் சொன்ன வார்த்தை ரெண்டு சகோதரிகளுக்கு கொடுத்து விடு. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலாவினுடைய இன்னொரு மனைவி ஹம்லாக இருக்கிறார்கள், மாதமாக இருக்கிறார்கள், வயிற்றிலே இருக்கிற குழந்தை பெண் குழந்தை தான் என்பதை அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா கண்டவர்கள் இறக்கிற தருவாயிலே படுத்துக்கொண்டே சொன்னார்கள். இன்றைய காலத்தை போன்று ஸ்கேன் உள்ள காலம் அல்ல, பார்க்கிற காலம் அல்ல. உள்ளம் தெளிவாக இருந்தது, அழகாக சொன்னார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா கண்டவர்கள் பள்ளியில் அமர்ந்திருக்கிறார்கள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா வருகிறார்கள். வருகிற வழியிலே ஒரு பெண்ணை கண்டு வந்தார்கள், அவ்வளவுதான். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர் உள்ளே வந்தவுடன் சொன்னார்கள், என்ன உன்னுடைய கண்ணிலே ஜினாவின் அடையாளம் தெரிகிறது என்றார்கள். நம்ம எல்லாம் பார்த்து சொல்வதாக இருந்தால் எப்படி இருந்திருக்கும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். என்ன கண்ணிலே ஜினாவின் அடையாளம் தெரிகிறது? உள்ளம் தூய்மையாக இருந்தது, அனைத்தையும் கண்டார்கள். அதான் அபூபக்கர் ரலியல்லாஹு விளக்குகிறார்கள். உள்ளம் என்பது இந்த பாத்திரத்தை விட பிரகாசமானது. அதற்குள்ளே ஈமான் இருப்பது உலகத்தில் இருக்கிற எல்லா நபிமார்களும் அல்லாஹ்விடத்தில் கேட்டது என்ன தெரியுமா? அல் குர்ஆனை புரட்டி புரட்டி ஆய்வு செய்யுங்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அழகின் சூரியன் யூசுப் கேட்ட வார்த்தை என்ன தெரியுமா? அந்த வலிக்கும் பி துன்யா வல் ஆகிரா, தவ அப்ப நீ முஸ்லிமா, வலிதுக்கு நீ விசாலிகேன். அல்லாஹ் நம்மையும் கேட்க சொல்லுகிறான். அல்லாஹ் இறைவா அனைத்திற்கும் நீதான் பொறுப்புதாரி. அந்த வலிக்கும் பி துன்யா வல் ஆகிரா, இந்த உலகத்துக்கும் நீதான் பொறுப்புதாரி, மறு உலகத்திற்கும் எங்களுக்கு பொறுப்பாளி நீதான், யாரும் அல்ல. ஆனால் எங்களை மௌத்தாக்குகிற பொழுது முஸ்லீமாக மௌத்தாக்கு, கேட்ட வார்த்தை இதுதான், முஸ்லீமாக மௌத்தாக்கு, நல்லவர்களோடு எங்களை சேர்த்து வை என்று கேட்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வஃபாத்தாகிற வேளையிலே, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் வஃபாத்தாகிற வேளையிலே குழந்தைகளை அழைத்து என்ன சொன்னார்கள்? லா தமூத்துன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லீமாகத்தான் மரணிக்க வேண்டும். இப்ப ஈமான் எவ்வளவு பலமானது, தேனை விட சுவையானது. அந்த ஈமானை மௌத்து வரைக்கும் பாதுகாப்பது அல்லாஹ். நம்முடைய ஈமானை மரணம் வரைக்கும் கண்டிப்பாக பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் பாதுகாப்பானாக. மௌத்து வரைக்கும் பாதுகாப்பது தேனை இந்த முடியை விட ரொம்ப கூர்மையானது. யாராவது சொல்ல முடியுமா? எப்படி எப்படியோ இருந்தவர்கள் கடைசி நேரத்தில் அல்லாஹு தஆலா வழியை மாற்றினால் முடிந்தது கதை. ஹைபர் போர்க்களம், பெருமானாரை கொள்வதற்காக வாளேந்தி வருகிறார் ஒரு கிராமவாசி. பெருமானாரின் கூடாரத்திலே பார்க்கிறார், ரசூலையும் ரசூலின் தோழர்களையும் பார்க்கிறார், அவர்களுடைய சம்பாஷணையை கண்டார். உள்ளம் மாறுகிறது, உள்ளம் மாறுகிறது. கொல்ல வந்தவர் கண்மணி நாயகத்தினுடைய கரத்தை பிடித்து, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லா, அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லா, நாயகமே என்ன சொல்லுகிறீர்கள் செய்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாளை வாங்கிக் கொண்டு தன்னுடைய உறைவாளை கொடுத்தார்கள். பெருமானார் செல் போர் செய் என்றார்கள். சென்றார், போர் செய்தார், சஹீதாக்கப்பட்டார். பெருமானார் சொன்னார்கள், ஒரு தொழுகை தொழவில்லை, ஒரு நோன்பு வைக்கவில்லை, ஒருவருக்கு ஜகாத்து கொடுக்கவில்லை, ஒரு ஹஜ் செய்யவில்லை, எதுவும் செய்யவில்லை, ஆனால் இவர் சொர்க்கவாசி என்றார்கள். அல்லாஹ் நாடினால் இப்படியும் மாற்றுவார். பெருமானாரோடே இருக்கிறார், போர்க்களத்திலே கலக்கிறார். கண்மணி அவரை பார்த்து இவர் நரகவாசி என்றார்கள். சஹாபாக்களுக்கெல்லாம் ஆச்சரியம், என்ன நாயகமே இப்படி சொல்கிறீர்கள், நரகவாசி. இவருக்கு பின்னால் சென்று பார்த்தார்கள். போர்க்களம் சென்றார், அவருடைய கரம் வெட்டப்பட்டது. அந்த வேதனையின் காரணமாக தன்னையே தற்கொலை செய்து கொண்டார். சத்தகமாக ஒரு சூழ் அல்லாஹும் ரசூலும் சொன்னது உண்மைதான் என்று சகாபாக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அதனால கடைசி வரைக்கும் ஈமான் இருப்பது இருக்கிறதே முடியை விட கூர்மையானது என்ற கருத்தை சொல்லுகிற பொழுது பெருமானார் அகம் மகிழ்கிறார்கள். அந்த தட்டு அப்படியே செல்கிறது, யாரும் சாப்பிடல. அந்த தட்டு அப்படியே உமர் ரலியல்லாஹு தஆலாவிற்கு செல்கிறது. உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு வாங்கிய உடன் அபூபக்கர் சொன்ன கருத்துக்கு தன்னுடைய கருத்தை சொல்ல வேண்டும் அல்லவா? உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு சொன்னார்கள், இந்த தட்டு உலகம் இருக்கிறதே இந்த தட்டை விட பிரகாசமான. அன்றைக்கே சொன்னார்கள், இன்னைக்கு பார்த்தாங்கன்னா என்ன வேகமா சொல்ல வேண்டி இருக்கும். ஏனென்று சொன்னால் இன்றைய உலகமே பிசினஸ் வேர்ல்ட், சயின்ஸ் வேர்ல்ட் எல்லாம் கடந்து இன்னைக்கு பிசினஸ் வேர்ல்டுல போயிட்டு இருக்கு. தாயின் அன்பை தவிர அகிலத்தில் எல்லாம் விலை கொடுத்து வாங்கப்பட்டு விடும்.
அன்றைய காலத்துல ஒரு பாட்டில் தண்ணியை கொடுத்து இது 13 ரூபாய் சொன்ன யாராவது வாங்குவாங்களா? நாங்கள் என்ன இழிச்சவாயனா என்று கேட்பார்கள். இன்றைக்கு தண்ணீருக்கு விலை. வாடகை தாய், வாடகை தாய் இன்றைக்கு கர்ப்பத்தை மட்டும் வாடகைக்கு வாங்கிக்கலாம். காரிலே ஒருவர் பவனி செல்கிறார், பயணம் செல்லுகிறார், போர் அடிக்கிறது என்றால் ஒன்றும் பேச தேவையில்லை, செல்லை எடுக்கிறார், கால் சென்றுக்கு கால் கொடுக்கிறார், தான் விரும்பிய ஆணோடோ பெண்ணோடோ பேசிக் கொண்டு செல்கிறார். இந்த உலகமே பிசினஸ் வேர்ல்டு, எல்லாம் வியாபாரமயமாக்கப்பட்டு விட்டது. அதனாலதான் சொன்னாங்க உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உலகம் என்பது ரொம்ப பிரகாசமானது, மூளை இருந்துச்சுன்னா எப்படி வேண்டுமானாலும் உலகத்தை புரட்டலாம். ஆனால் ஹுகூமத், அந்த உலகத்திலே அரசாட்சி என்பது தேனை விட மதுரமானது. அதனாலதான் நிறைய பேர்கள் அங்கே மொய்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அரசாட்சி என்பது தேனை விட மதுரமானது, அந்த அரசாட்சியிலே நீதம் என்பது முடியை விட கூர்மையானது என்றார்கள். அரசாட்சியிலே நீதம் என்பது முடியை விட ரொம்ப கூர்மையானது என்றார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அப்படி நடந்து காட்டினார்கள். உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா ஊரிலே வலம் வருகிறார்கள் இரவு நேரத்திலே. உமர் ரலியல்லாஹு இரவு நேரத்திலே வலம் வந்து அவர்கள் கண்ட காட்சிகள் மட்டும் ஒரு நூலாக தொகுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நூலாக என்னென்ன காட்சிகளை கண்டார்கள், அதிலே ஒரு காட்சி, ஒரு கிழவி, என்னால் கண்டிப்பாக உமர் நரகத்திற்கு செல்வார் என்று இரவிலே பேசிக் கொண்டிருக்கிறார். நானே உமரை நரகத்திற்கு அனுப்பி விடுவேன். உமர் ரலியல்லாஹு தஆலா தேம்பி தேம்பி அழுகிறார்கள். கண்ணை துடைத்துக் கொண்டு என்னுடைய அருமை தாயே, என்ன காரணத்தினால் தன்னை உமர்ந்து காட்டிக்கொள்ளவில்லை, என்ன காரணத்தினால் உமரை நரகத்திற்கு அனுப்புவீர்கள் என்று கேட்கிறார்கள். நான் பசியோடு இருக்கிறேன், உமர் புசித்துக் கொண்டு என்னுடைய பசியை கவனிக்கவில்லை. உமரடிகள்லாம் கேட்டார்கள், அம்மா நீ பசியோடு இருக்கிறாய் என்பது எப்படி உமருக்கு தெரியும் என்று கேட்கிற பொழுது, பிறகு எதற்கு அவர் கலீஃபாவாக இருக்க வேண்டும், ஒரு பிரஜையினுடைய பசியை தெரியாதவர் எதற்கு அவர் அமீராக இருக்க வேண்டும், தலைவராக இருக்க வேண்டும். சரி, நான் உமரினுடைய நண்பர் தான், உமக்கு என்ன வேண்டும் என்று சொல், நான் உமரிடத்திலே வாங்கி வருகிறேன் என்று சொன்னார்கள். உமர் அடிகள்லாம் பசிக்கிறது, பசிப்பதற்காக புசிப்பதற்காக ஏதாவது வாங்கி வா. சென்றார்கள், 10 திருகத்தை கொண்டு வந்து அந்த பெண்ணிடத்திலே கொடுக்கிறார்கள். அந்த பெண் சந்தோஷமானால் அப்பொழுது உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், அம்மா மன்னித்து விட்டேன் என்று எழுதி கொடு, உமரை மன்னித்து விட்டேன் என்று எழுதி கொடு. எழுதவெல்லாம் தெரியாது, நான் எழுதுகிறேன் அம்மா, நீ மன்னித்து விட்டேன் என்று சொல். அந்த அம்மா சொல்லுகிறது, உமர் ரலியல்லாஹு எழுதி கொண்டிருக்கிறார்கள். எழுதி கொண்டிருக்க அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு தஆலா இன்னொரு சகாபி பின்னாடி வந்தவங்க, யா அமீருல் முஃமினீன்ட்டாங்க. யா அமீருல் முஃமினீன் என்று சொன்ன பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், நல்ல வேளையாக நீங்களும் வந்து விட்டீர்கள், இதற்கு சாட்சியாக நீங்க ரெண்டு பேரும் கையெழுத்து போடுங்கன்னு. அந்த அம்மா மன்னித்ததற்கு நீங்கள் இருவரும் கையெழுத்திட வேண்டும். கையெழுத்திடப்படுகிறது. உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், நான் வபாத்தானதற்கு பிறகு என்னுடைய கஃபனிலே இந்த சீட்டையும் சேர்த்து இணையுங்கள், இது அல்லாஹ்விடத்தில் சாட்சியாக இருக்கும் என்றார்கள். என்றால் நம்முடைய நீதம் எல்லாம் எப்படி இருக்கிறது? அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வரலாறுகளை முழுக்க நீங்கள் ஆய்வு செய்து பாருங்கள். பெருமானாருக்கு ஏதாவது ஒரு சின்ன உபகாரம் என்று சொன்னால் உடனே பெருமானார் இன்னொரு உபகாரத்தை செய்து விடுவார்கள். நீதமாக இருக்க வேண்டும் என்பதற்காக பெரும் உபகாரத்தை கூட பெருமானார் செய்திருக்கிறார்கள். ஒரு தடவை பயணத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு ஒரு கிராமவாசி உதவியாக இருக்கிறார். பெருமானார் அந்த உதவியை பெற்றுக் கொண்டதற்கு பிறகு சொன்னார்கள், அக்ரம்தனா வா சந்தனா, ரொம்ப அழகாக பேசுகிறார்கள் பெருமானார், எனக்கு ஏராளமான உபகாரத்தை செய்திருக்கிறாய். அசந்தனா, என்னிடத்திலே நல்ல விதமாக நடந்து கொண்டாய், உனக்கு என்ன வேண்டும் செல், நீ கேள் என்றார்கள் உமர் ரலியல்லாஹு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கிராமவாசியை பார்த்து, நம்மை போன்றவர் அந்த கிராமவாசி பெருமானாரிடத்தில் என்ன கேட்கிறதுன்னு தெரியாம, இவளும் இருத்தகல்னா, நாயகமே நாங்கள் வாகனிப்பதற்கு ஒரு ஒட்டகை வேண்டும், பால் கறப்பதற்கு ஒரு பாத்திரம் வேண்டும் என்று கேட்டார். பெருமானார் சிரிக்கிறார்கள். பனு இஸ்ரவேலர்களுடைய காலத்திலே ஒரு கிழவி கேட்ட மாதிரி கூட நீ கேட்கல என்றார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பனு இஸ்ரவேலர்களுடைய காலத்தின் கிழவி கேட்கறது மாதிரி கூட நீங்க கேட்கலையே. அந்த சகாபி கேட்கிறாரு, நாயகமே பனு இஸ்ரவேலர்களுடைய காலத்தில் அந்த கிழவி என்னதான் கேட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பட்டாளங்களோடு அவர்கள் புறப்பட்டு செல்கிறார்கள், தன்னுடைய கவுமோடு புறப்பட்டு செல்கிறார்கள். இரவு நேரம் அமாவாசையினுடைய இருட்டு, பாதை தெரியவில்லை, பாதை தெரியாமல் தடுமாற்றத்தில் இருக்கிற பொழுது
பொதுவாகவே இந்த பனு இஸ்ரவேலர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கோமுகளுக்கு இருக்கிற நையாண்டித்தனத்தை போன்று எந்த கோமுகளுக்குமே இல்லை. அதனால இப்படி போலான்னு ஒருத்த ஐடியா கொடுக்கிறான், இங்கிட்டு போலான்னு ஒருத்த ஐடியா கொடுக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அமைதியாக இருங்கள் என்றார்கள், அமைதியாக இருங்கள். அப்பொழுது ஒரு கிழவி சொன்னார்கள், ஒரு வயதான மூதாட்டி சொன்னார்கள், நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் உலமாக்கள் இடத்தில், அறிஞர்கள் இடத்தில் இப்படி ஒரு நிலைமை வரும், வழி தெரியாமல் போகும் என்று நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதற்கு அவர்கள் வழியையும் சொல்லிக் கொடுத்தார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடங்கி இருக்கிறார்கள், அவர்களுடைய எலும்பை எடுத்துக்கொண்டு புறப்பட்டால் அவங்களுடைய கபரை தோண்டி எலும்பை எடுத்துட்டு போய் பைத்துல் முக்கத்தஸ்ல போய் புதைக்கணும், அடக்கம் செய்ய வேண்டும். எலும்பை எடுத்தால் வழி பிறக்கும் என்று நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், இல்லைன்னா வழி கண்டிப்பா கிடைக்காது. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள் அந்த மூதாட்டி இடத்திலே, அம்மா அந்த இடம் தெரியுமா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அடங்கி இருக்கிற இடம் தெரியுமா என்று கேட்கிற பொழுது, தெரியும், காட்டு, முடியாது, நான் ஒரு உபகாரம் செய்தால் எனக்கு நீங்கள் ஒரு உபகாரம் செய்ய வேண்டும். என்ன? உங்களால் முடியாது. இல்ல முடியும், நீ சொல்லு. என்னுடைய வயது 16 ஆக மாற வேண்டும். அந்த அம்மா கொடுத்த மோதோ, என் வயது 16 ஆக மாற வேண்டும். அல்லாஹ் இடத்துல கேட்கிறார்கள், அம்மா இதுவரைக்கும் என்னிடத்தில் இப்படி சொன்னவர்கள் யாருமே இல்லை, இறக்க போற கிழவி 16 வயதாக வேண்டும் என்று கேட்கிறார். அல்லாஹ் சொன்னான், சரி என்று சொல். அதற்கு பிறகு இரண்டாவதாக, என்னுடைய கண் பார்வை இப்பொழுது இல்லாமல் இருக்கிறது, நான் இடத்தை சொல்றதா இருந்தா எனக்கு பார்வை கிடைக்க வேண்டும். அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய பார்வையும் கிடைக்கிறது, விடல. மூணாவதா அந்த அம்மா கேட்டது, சொர்க்கத்துல உங்க கூட இருக்கணும்னு. சொர்க்கத்திலே நபியோடு இருப்பது இது சாதாரண விஷயம் அல்ல, சொர்க்கத்திலே உங்களோட நான் இருக்க வேண்டும். சொர்க்கம் கிடைக்கிறது உறுதியா போச்சு, சொர்க்கத்தில் நபியோடு இருப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல. கடைசியில் மூசா அலைஹிஸ்ஸலாம் பொறுப்பை ஏற்றார்கள். அதற்கு பிறகு அந்த இடத்திலே போய் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய எலும்பை தூக்கப்படுகிறது. அல்லாஹ் அலஹுமுத் பதீக் ஹதீஸிலே வருகிறது, அவர்களுக்கு பாதை பிரகாசமானது, சென்றார்கள் என்பது வரலாறு. இந்த பெண்மணி கேட்ட மாதிரி கூட நீ கேட்கலையேங்கிறாங்க பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாயகமே சொர்க்கத்திலே உங்களோடு இருக்க வேண்டும் என்று நீங்கள் கேட்டிருந்தால் நான் துஆ செய்திருந்தால் கிடைத்திருக்குமே. என்னப்பா இப்படி போய் ஒரு ஒட்டகையும் ஒரு பாத்திரத்தையும் போய் கேட்டிருக்கிறீங்க? பெருமானார் எவ்வளவு அழகாக நடந்திருக்கிறாங்க. இன்சாப் என்பது முடியை விட ரொம்ப கூர்மையானது. பாத்திரம் அப்படியே கைமாறுகிறது. உஸ்மான் ரலி அல்லாஹு தஆலா இடத்துல, உஸ்மான் ரலி அல்லாஹு தஆலா வாங்கியவுடன் சொன்னார்கள், இல்மு ஷரீஅத், மார்க்கம் இருக்கிறதே இல்மு ஷரீஅத், மார்க்கம் என்பது இந்த பாத்திரத்தை விட ரொம்ப பிரகாசமானது. இஸ்லாம் எவ்வளவு பிரகாசமானது, மார்க்கத்தை கற்குதல் கற்றுக் கொடுக்குதல் தேனை விட மதுரமானது. அதனாலதான் மார்க்கத்தை ஒரு மனிதர் கற்றாலோ கற்றுக் கொடுத்தாலோ அவருக்காக மீன்கள் வரை எறும்புகள் வரை அனைத்தும் இஸ்தேபார் செய்கிறது. பெருமானார் ரெண்டு பிராணியை தேர்ந்தெடுத்தாங்க, மீனையும் தேர்ந்தெடுக்கிறார்கள், எறும்பையும் தேர்ந்தெடுக்கிறார்கள். காரணம், எறும்பு சிறிய பிராணி, மீன் சிறியது முதல் பெரியது வரை இருக்கிறது, சிறியதும் பெரியதும் இவர்களுக்காக இஸ்தேபார் செய்கிறது. மீனை சாப்பிடுவது ஹலால், எறும்பை சாப்பிடுவது ஹராம். ஹலாலான பிராணிகளும் இஸ்தேபார் செய்கிறது, ஹராமான பிராணிகளும் இஸ்தேபார் செய்கிறது. மீன் தரையிலே வாழ்கிறது, மீன் கடலிலே வாழ்கிறது, எறும்பு தரையிலே வாழ்கிறது. தரையிலே உள்ள பிராணிகளும் இஸ்தேபார் செய்கிறது, கடலிலே உள்ள பிராணிகளும் இஸ்தேபார் செய்கிறது என்று சமிக்கை செய்யும் முகமாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டையும் சொல்லுகிறார்கள். கற்றுக்கொள்ளுதல், கற்குதல் கற்றுக் கொடுத்தல் மார்க்கத்தை தேனை விட மதுரமானது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வரலாறுகளை எல்லாம் நீங்க புரட்டி பார்த்தால் பெருமானாரினுடைய வாய் அசைவு கூட ஒரு பாடமாக இருந்தது. சிறந்த பாட புத்தகம் பெருமானார். ஒரு நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயை அசைத்துக் கொண்டிருக்கிறார்கள், உதடு மட்டும் அசைகிறது. அதை ஒரு தகாபி பார்த்துட்டார், வெளியில பெருமானார் சொல்லவில்லை, உதடு மட்டும் அசைகிறது. அதை ஒரு தகாபி பார்த்துட்டு, நாயகமே என்ன உதட்டை அசைத்துக் கொண்டிருந்தீர்களே, என்ன காரணம் என்று கேட்டார். இன்னைக்கு நாம் அப்படி கேட்போமா? நாம் யாராவது ஒருத்தர் உதட்ட அசைச்சிட்டு இருந்தாக்கா இவர் மென்டல் போல தெரியுது, தனியா உட்கார்ந்து என்னமோ ஒரு வாட்டுக்கு முடங்கிட்டு இருக்கிறார் என்று சொல்லுவோம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து சொன்னார்கள், உதட்டை அசைத்தீர்களே, அதற்கு என்ன காரணம் என்கிற பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதற்கு ஒரு காரணமும் இருக்கிறது, காரியமும் இருக்கிறது என்றார்கள். முதலிலே நான் ஓதியதை நான் சொல்லவில்லை, ஓதியதற்கான காரணத்தை நான் சொல்லுகிறேன். முந்தைய சமுதாயத்திலே ஒரு நபி இருந்தார். அந்த நபி தன்னை பற்றி தற்பெருமையாக நினைத்தார்.
நம்மளை விட தெரிஞ்சவங்க யாரும் இல்லை என்று தற்பெருமையாக நினைத்தார். இது இறைவனுக்கு பிடிக்கவில்லை. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த நபியிடத்திலே வஹியின் மூலமாக பேசினான், நாம் உம்மை படைத்ததே உன்னை வணங்குவ என்னை வணங்குவதற்காக, நீ அடிமையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் படைத்திருக்கிறேன். உங்களுக்கு ஏது தற்பெருமை? நீங்கள் தற்பெருமை கொண்ட காரணத்தினால் மூன்று வேதனைகளை உங்களுக்கு நான் தரலாம் என்றிருக்கிறேன், மூன்றிலே ஒன்று, ஆனால் உங்கள் சாய்ஸ். அந்த வேதனையில் எதை வேண்டுமானாலும் நீங்கள் எடுத்துக் கொள்ளலாம். மூன்று வேதனை கண்டிப்பாக தருவேன். யாழ்லா இனிமேல் தற்பெருமை ஏற்படாது. முடிவான விஷயம் அல்லாஹ்வினுடைய கலாவில மூன்றில் ஒன்று கண்டிப்பாக உங்களுக்கு நடத்தே தீரும். எதை எடுக்கிறீர்கள்? யாழ்லா என்ன வேதனை எது என்று கேட்கிற பொழுது முதலாவதாக அல்லாஹ் சொல்லுவான், உங்களுடைய எதிரியை உங்களின் மீது நான் சாட்டுவேன், எதிரியை காட்டுவேன். இரண்டாவதாக கடுமையான நோயை கொடுப்பேன், அழிவை ஏற்படுத்தும் நோயை கொடுப்பேன். மூன்றாவதாக மரணம், உங்களுடைய சமுதாயத்தை நான் மூத்தாக்குவேன். இந்த மூன்றிலே எதை தேர்ந்தெடுக்கிறீர்கள் என்று அல்லாஹ் கேட்கிறார். நபி சொன்னார்கள், இறைவா எதிரியை நீ கொடுத்து விட்டால் எங்களுடைய நிலை என்னாகும் என்று தெரியாது, எதிரிகளால் நாங்கள் எப்படி தாக்கப்படுவோம் என்று தெரியாது, நோயை கொடுத்தாலும் அதை தாங்கிக் கொள்வதற்கான ஆற்றல் எங்களுக்கு கிடையாது, மரணத்தை கொடு ஆனால் ஒரு கண்டிஷன், எங்களை நல்லவர்களாக மௌத்தாக்கியாரா என்று கேட்டார்கள். கேட்டதுதான் தாமிதம். தப்சீர்களை எடுத்து நீங்கள் ஆய்வு செய்து வாருங்கள், 70,000 பேர்கள் அதே இடத்திலே விழுந்து மடிந்தார்கள் என்று பெருமானார் சொல்லிவிட்டு, என்னுடைய சமுதாயத்தை நான் காப்பதற்காக வேண்டித்தான் எனக்கு அந்த சிந்தனை வந்தது, என்னுடைய சமுதாயம் இப்படி அழிந்துவிடக் கூடாது என்பதற்காக என்பதை ஓதிக்கொண்டிருக்கிறேன் என்றார்கள் பெருமானார், முணுமுணுத்துக் கொண்டிருக்கிறேன் என்றார்கள் பெருமானார். என்னுடைய சமுதாயத்தை காக்க வேண்டும் என்பதற்காக இதை செய்கிறேன். பெருமானாரினுடைய வாய் அசைவுகள் கூட சமுதாயத்திற்கு பாடமாக இருந்தது. அதைத்தான் சொல்லுகிறார்கள், கற்குதல் கற்றுக் கொடுக்குதல் தேனை விட மதுரமானது, அதன்படி அமல் செய்வது இந்த முடியை விட கூர்மையானது என்றார்கள் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா. நிறைய கற்கிறோம், கட்டதின்படி அமல் செய்கிறோமா? முடியை விட கூர்மையானது. தட்டு அப்படியே மறுபடியும் வருகிறது, அலிலலி அல்லாஹு தஆலா விடத்திலே வருகிறது. அலிலலி அல்லாஹு தஆலா பார்த்து விட்டு சொன்னார்கள், உள்ளே முடியிருப்பதை பார்த்து இவர்கள் எல்லாம் பேசுவதை பார்த்து சொன்னார்கள், என்னுடைய வீட்டுக்கு வந்திருக்கிற விருந்தாளிகள் இருக்கிறார்களே, நாலு பேர் சாதாரணமானவர்களா? உகது மலை ஆடுகிற பொழுது பெருமானார் உகதை தட்டி சொன்னார்களே, ஒரு நபி மேலே அமர்ந்திருக்கிறார், ஒரு சித்தீக் இருக்கிறார், ரெண்டு ஷஹீதுகள் இருக்கிறார்கள், உமர் ரலி அல்லாஹு தஆலா உஸ்மான் ரலி அல்லாஹ், ரெண்டு ஷஹீதுகள் இருக்கிறார்கள் என்று பெருமானாரால் பாராட்டப்பட்டிருக்கிற இந்த விருந்தாளிகள் இந்த தட்டவுட ரொம்ப பிரகாசமானவர்கள். அவர்கள் பேசிய சமுதாயத்திற்காக அவர்கள் பேசிய இந்த வார்த்தைகள் இருக்கிறதே தேனை விட மதுரமானது. ஆனா இவங்களை எல்லாத்தையும் திருப்திப்படுத்துவது என்பது முடிய விட ரொம்ப கூர்மையானது என்றார்கள் அறிவின் திலகம் அலிலலி அல்லாஹு தஆலா. தட்டு அப்படியே பாத்திமா ரலி அல்லாஹு இடத்திலே செல்லுகிறது. பாத்திமா ரலி அல்லாஹு தஆலா என்கிறவர்கள் அதை பார்த்து சொன்னார்கள், பெண்களுக்கு ஹயா வெக்கம் இருக்கிறதே, இந்த வெக்கம் பாத்திரத்தை விட ரொம்ப பிரகாசமானது. பெண்களுக்கு வெக்கம் பாத்திரத்தை விட பிரகாசமானது. இன்றைக்கு சமுதாயத்திலே எங்கே இருக்கிறது வெக்கம்? அதனாலதான் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அன்பு தோழர்கள் சொல்லுகிற பொழுது சொன்னார்கள், ரொம்ப அழகாக சொல்லுவார்கள், ஆரம்பத்தில் ஒரு பெண்மணி வெளியே வந்தான் சொன்னா என்ன நிலைமை ஏற்படும் என்று சொன்னார்கள். நகரத்தும் ஆரம்பமா பாப்பாளாம், பார்த்ததற்கு பிறகு பபுத்தி சாமுன் ஒரு லேசான புண்டகை, பசலாமுன் அதற்கு பிறகு ஆரோக்கியம் விசாரிக்க ஆரம்பிப்பார்கள், பசலாமுன் எப்படி இருக்கீங்க, அதுக்கு பின்னாடி கலாமுன், கலாம் ஆரம்பமா நேரம் குறிப்பிடப்படும், அதற்கு பிறகு பலிக்காகும், ரெண்டு பேரும் சந்திச்சுக்குவாங்க, சைத்தான் கதையை முடிச்சிருவா. இன்றைக்கு எவ்வளவு சாதாரணமாக ஒரு கவிஞன் அழகாக எழுதியிருந்தான், இன்றைக்கு எல்லாம் எப்படி நடக்கிறது என்றால் கோடு வேடுல அத்தா அம்மா இருக்கிற பொழுதே இவர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள் வெக்கம் இல்லாத காரணத்தினால். ஒரு லட்டு வந்தனா அல்வான்னு சொல்லி, ஒரு லட்டு வருகிறது கடிதம் வருகிறது அல்வா என்று ஒரு பெண்மணிக்கு, அதுல கோடு வேடு அல் என்று சொன்னால் அல்லும் பகலும் அல்லவா, அல் என்று சொன்னால் இரவு, வா நீ இரவுல வா நீ கூப்பிடுறான் அல்வா. அதுக்கு அந்த பொண்ணு எழுதியிருக்க குலோப்ஜான், நீங்க கூட்ட குலோப்னா உலகம், நீங்க அழைச்சா உலகமே ஒரு ஜான் தான் வந்துடுறேன். கோட் வேடில இன்றைக்கு வெக்கம் இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிறதே அதைத்தான் என்று சொன்னார்கள். ஹயா இருக்கிறதே ரொம்ப பிரகாசமானது. தட்டவுடன்
பெண்களிடத்திலே பருதா இருக்கிறதே தேனை விட மதுரமானது. அந்நிய ஆடவர்களுடைய கண்களிலிருந்து அவர்கள் மறைந்திருப்பதிருக்கிறதே முடியை விட ரொம்ப கூர்மையானது என்று சொல்லி முடிக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே தட்டு வருகிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கினார்கள், சொன்னார்கள், மாரிஃபத்துல்லா, அல்லாஹ்வை அறிவது, அல்லாஹ்வை புரிவது, அல்லாஹ்வின் ஆளுமை, அல்லாஹ்வின் வல்லமை, அல்லாஹ்வினுடைய ஆற்றல், அல்லாஹ்வினுடைய திறமை அனைத்தையும் ஒரு மனிதன் அறிவது இந்த தட்டை விட பிரகாசமானது. அல்லாஹ்வை பற்றி புரிந்து கொள்வது, ஆற்றலாக்கிக் கொள்வது மாரிஃபத்து, அதை உண்டாக்கிக் கொள்வது தேனை விட மதுரமானது, அதன்படி அமல் செய்வது இந்த முடியை விட ரொம்ப கூர்மையானது என்று சொல்லி முடிக்கிறார்கள். இப்ராஹிம் வந்து விட்டார். பெருமானாருடைய சபை அரசோடு தொடர்பு கொண்ட சபை. இப்ராஹிம் வந்து சொன்னார்கள், ஜிஹாது செய்வது, ஜிஹாத் இந்த பாத்திரத்தை விட ரொம்ப பிரகாசமானது. ஜிஹாதுக்காக தன்னுடைய உடலையோ பொருளையோ மார்க்கத்திற்காக அள்ளி கொடுப்பது இருக்கிறதே, மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக கொடுப்பது தேனை விட மதுரமானது. அந்த ஜிஹாதிலேயே போரிலேயே தன்னை இத்திக்காமத்தாக, கோழைத்தனம் இல்லாமல் இத்திக்காமத்தாக தன்னை ஆக்கிக் கொள்வதற்கிறதே, ஹலாலான முறையிலே தன்னை அமைத்துக் கொள்வதற்கிறதே, இது முடியை விட ரொம்ப கூர்மையானது என்றார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், அல்லாஹ்வும் சொல்லி அனுப்பினான் என்றார்கள். ஜிப்ராஹிம், சொர்க்கம் இருக்கிறதே இந்த தட்டை விட பிரகாசமானது, சொர்க்கத்தில் இருக்கிற ஞாபத்துக்கள் தேனை விட மதுரமானது. அந்த ஞாபத்துக்களை அடைய வேண்டுமானால் செல்லுகிற பாதை சிராத்துல் முஸ்தகீம் பாலம், இது 1500 மைல்கள் கடக்க வேண்டிய பாலம். வெறும் காவிரி ஆற்று பாலம் இல்ல, 5 நிமிஷத்துல கடப்பதற்கு. 1500 மைல்கள் கடக்கிற பாலம் முடியை விட ரொம்ப கூர்மையானது என்று அல்லாஹ் சொல்லி அனுப்பினான் நாயகமே என்றார்கள். இவர்களுடைய சாதாரண ஒரு அவைக்குள்ளே உலகத்தில் இருக்கிற அத்தனை கருத்துக்களையும் இணைத்து பேசுகிறார்கள் என்றால் அந்த அவை அரிசோடு தாழ்லுக்கான அவை. எனவே அவர்கள் கற்றுத்தந்த ஒவ்வொரு இடத்திலையும் அவர்கள் கற்றுத்தந்த பாடம் இதுதான். நாமும் நம்முடைய குடும்பத்திலே அமர்ந்து இதை போன்ற நல்ல காரியங்களை பரிமாறி இருக்கிறோமா? அயுதீம நசீகத்தீனுக்குள்ளுகோசிகா. பெருமானார் சொன்னார்களே, மார்க்கம் என்றாலே உபதேசம் தான். வீட்டுக்குள்ள இந்த உபதேசம் நடந்திருக்கிறதா? அத்தாவும் மகனும் பேசிய பல நாட்களாக ஒரே வீட்டில் இருப்பாங்க, தந்தையும் மகனும் பேசி பல நாட்கள். ஏன் இன்னும் சொன்னால் மனைவியும் கணவனும் பேசி பல நாட்களான குடும்பங்களும் உண்டு. ஆனால் மார்க்கம் தீன நசிகா, நீங்கள் உங்களுக்குள்ளே நசீகத்தை பரிமாறிக்கொள்ளுங்கள், வாழ்க்கையை திருத்துங்கள் என்று சொல்கிறது அந்த அவையிலே. இனிமேல் அந்த அடிப்படையிலே நாமும் வாழ்க்கையை திருத்தி பெருமானாரும் பெருமானாரது தோழர்களும் எந்த வழியை காட்டினார்களோ அந்த வழியிலே வாழக்கூடிய நல்லவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வாஹுர் தாவா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.